हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल अनुस कलनरी। இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம கிச்சன்ல இருக்க ஃபோர்க் ஸ்பூனை வச்சு எப்படிலாம் வந்து ஈஸியா வேலை செய்யலாம் அப்படிங்கற குட்டி குட்டி டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்களோட வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி நிறைய நம்ம சேனல்ல கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி நிறைய வாங்கிட்டு வரும்போது உள்ளே இருக்க அந்த பழுத்த இலையெல்லாம் வந்து பார்த்து எடுத்துட்டு நம்ம இது மாதிரி இலையெல்லாம் தனியாக வைப்போம். ஒரு சிலர் வந்து தண்டு தனியாக வந்து எடுத்து வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படியே வந்து வெறும் பழுத்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டு பகுதியோடு அப்படியே கட்டாக வச்சுட்டாலும் அதிக நாளும் நல்லா இருக்காது. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழுகி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நீங்கள் அந்த கொத்தமல்லியில் இருக்க அந்த இலைகளை தனியாக வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு தண்டு பகுதியில் தனியாக வச்சிங்க அப்படின்னா, ரசம் தாளிக்கும் போது நமக்கு தண்டெல்லாம் நிறைய சேர்த்து நம்ம தாளித்தோம் அப்படின்னா ரசமும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தண்டு பகுதியை வச்சு நம்ம சூப்பும் போட்டுக்கலாம். சில நேரங்களில் வெறும் தண்டும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நம்ம சட்னி கூட அரைக்கலாம். இதை நான் எடுக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்தேன் அப்படின்னு. வெறும் இலை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 7-8 கொத்தமல்லி தண்டை வந்து மொத்தமாக எடுத்துக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூனோட அந்த கேப்பில் வந்து அந்த தண்டுகளை வச்சு மெதுவாக இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு இலை தனியாக வந்துடும். அதே மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம செய்யும் போது மீதி இருக்க இலைகளும் வந்து வந்துடும். வெறும் 4-5 தண்டுகளை மட்டும் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வராது. இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டு மாதிரியாவது எடுத்தீங்க அப்படின்னா தான் அது நல்லா டைட்டாக வந்து ஸ்பூனில் குத்தி நமக்கு எடுத்து விடுறதுக்கு வரும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இலை கசங்குற மாதிரி இருந்தாலும் இலையெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. தண்டு பகுதியோடு நம்ம வைக்கும் போது சில நேரங்களில் சீக்கிரம் எல்லாமே வந்து அழுகி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலை தனியாக தண்டு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், வீட்டில் இப்போ நம்ம வந்து பிஸ்கெட்லாம் செய்கிறோம், கடையில் இருக்க மாதிரி அந்த மேலே பிஸ்கெட்டில் டிசைன் போடலாம் அப்படின்னா அந்த மாதிரி அச்செல்லாம் நம்மக்கிட்ட வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஈஸியாக நம்ம இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக தட்டி வச்சுட்டு ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும். வீட்லேயே கோதுமை மாவு வச்சு எப்படி பிஸ்கெட் செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் லைன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லை செக்குடு மாதிரி இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், வீட்டில் இப்போ நம்ம வந்து கோதுமை தோசை ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கோதுமை மாவு வந்து கையில் தான் கரைக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும், நிறைய பேத்துக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. கை வச்சு கரைக்காமல் ஈஸியாக எப்படி கோதுமை மாவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மேலே மாவு இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் தண்ணியில் லைட்டாக அந்த ஃபோக்ஸ் பண்ணி வச்சு இப்படியே அழுத்தி விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு தண்ணியில் நல்லா கரைஞ்சி அதிகமாக இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு மேலே தெளிஞ்சு இப்படியே இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி கலந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ மாவு தண்ணியை நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சைட் டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். மாவு இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் சட்னியோ இல்லை குருமாவோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை செஞ்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மாவும் பார்த்திங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி ரெடியாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நம்ம வேலையை பாதியாக குறைக்கும். மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கட்டிக்கல் இல்லாமல் எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. அடுத்த டிப், இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது சில நேரங்களில் எண்ணெயோடு நமக்கு வந்து அந்த ஊறுகாய் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிடிக்காது, எண்ணெய் இல்லாமல் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக எண்ணெயோடு வரும். இந்த மாதிரி ஃபோக் வச்சு நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் லெமனோ இல்லை நம்ம மாங்காய் எந்த ஊறுகாய் வச்சுருக்கோமோ நம்ம அது மட்டும் வந்து எடுத்து பரிமாற முடியும். இந்த டிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், இப்போ லஞ்செலாம் பேக் பண்ணும்போது பெரிய டென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வராமல் நம்ம பேக் பண்ணுறது அப்படிங்கிறது காலையில் அவசரத்தில் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். கை வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா ஒரு சில நேரங்களில் அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நான் வந்து சாம்பார் சாதம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தெரியும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலே அங்கங்கே இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஈஸியாக எடுத்துட முடியும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம சாதம் கலரில் அந்த கரண்டியை வச்சு நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். இப்போ அதே கரண்டிலையும் நம்ம தேடி தேடி எடுக்கும் போது இப்போ சாதம் சூடாக இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அது குழஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பூனில் நம்ம எடுக்கும் போது சாதமும் உடையாது, நமக்கு உள்ளே எங்கே கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ சாதம் வந்து சில நேரங்களில் ரொம்ப சூடாக இருக்கும். அவ்வளோ சூடாக இருக்கும் போது நம்மளால டக்குன்னு லஞ்ச் பேக் பண்ண முடியாது. ஆற வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கிட்டே கொண்டு போவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்க அப்படின்னா சாதமும் உடையாது, நமக்கு சீக்கிரம் அது ஆறியும் போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப், இப்போ மிக்சியெலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் வந்து டூத் ப்ரஷ் கூட உள்ளே போகாது. அந்த மாதிரி இடங்களில் நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அழுக்காக காஞ்சி போயிருக்க இடங்களில் லைட்டாக இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற லிக்விடில் தண்ணி கலந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி வந்து மோட்டருக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்குள்ளே போகாத இடம்தான். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பைப் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்ல ஒரு பனியன் கிளாத்தை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூனை உள்ளே வச்சு இப்படி சுற்றி விட்டு இப்படி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்க அழுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். மிக்சியில் ஏர் போகிறதுக்காக சில லைன் மாதிரி வந்து ஓப்பன் இருக்கும்ல, அந்த இடங்களில் ப்ரஷ் ஓரளவுக்கு பாதி தான் போகும். இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடங்களும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால மிக்சியில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஏதாவது வருமா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா வைப்பை வந்து நம்ம ரெண்டாக மூணாக மடித்து வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ரொம்ப லைட்டாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கார்னர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும், ஸ்க்ராச்சஸும் வந்து எதுவும் வராது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் ஸ்பூன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த மாதிரி நார்மல் ஸ்பூன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சைடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் ஆகி வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் பாதி தான் உள்ளே போகும். இதுவே ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுற்றி எல்லா இடங்களும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்க தோல் உரிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூடாக இருக்கும் போது தோல் உரிக்க முடியாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் நம்ம தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை தண்ணியில் போட்டு கூட நம்ம தோல் உரிக்கலாம். அந்த மாதிரி செய்யும் போது சில நேரங்களில் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ அவசரமாக சமைக்கும் போது நமக்கு ரொம்ப சூடாக இருக்க கிழங்கும் தோல் உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் நீங்கள் கிழங்கு குத்திட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டு நீங்கள் தோல் உரிச்சிங்க அப்படின்னா கிழங்கும் தண்ணி விடாமல் இருக்கும், நம்ம தோல் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப், இந்த மாதிரி சாத்துக்குடி தோல் உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒரு வேலை தான். ஜூஸ் போடுறதுக்குனா டக்குன்னு வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம். கையில் நெகலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாத்துக்குடி தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக சைடில் அப்படி குத்தி விட்டு சுற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி கீழே வச்சு லைட்டாக சுற்றி விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றும் போது வெங்காயம் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி வெங்காயம் வந்து கையில் வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கை ரொம்ப சூடேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் ஃபோக் ஸ்பூனில் வச்சு நம்ம குத்தி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம தோசை ஊற்றுறோம் அப்படின்னாலும் நமக்கு கை சூடேறாது, தேய்ச்சி விடுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப், இப்போ ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் ஸ்பூனில் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பட்டர் வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து பட்டர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபோக் ஸ்பூனில் குத்திட்டு நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து பேன்லேயோ தோசைக்கல்லையோ இப்படி தடவை விட்டிங்க அப்படின்னா நமக்கு பட்டர் செலவு வந்து கம்மியாகும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப் தான், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.